அமெரிக்காவில் குறிப்பாக பென்டகனில் இன்றைக்கி நிறைய இடத்துல உயும் உயும் உயினி அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அதுவும் இந்த படத்தில் காண்பிக்கிற மாதிரி பரபரப்பாக அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும், அங்கே விசாரிக்கிறது இங்கே விசாரிக்கிறது, ஃபோன் எடுத்து கீழே வைக்கிறது, ஷவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பரபரப்பான சீனை பென்டகனுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன? டாக்குமெண்ட் லீக் ஆனது. எந்த டாக்குமெண்ட்? ரஷ்யா உக்ரைன் போரினுடைய மிக முக்கியமான டாக்குமெண்ட். இது லீக் ஆகி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சு விக்கி. ஆனால் இதை லீக் பண்ணது யார்? அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லி பென்டகன் சொல்லியிருக்காங்களா? ஆனால் உண்மையிலேயே அதை பென்டகன் சொல்லலையே, ஸ்பெஷல் மிலிட்ரி வந்துட்டாங்களே. அப்படின்னா இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் என்னென்ன உண்மைகள் நமக்கு தெரிய வந்திருக்கு? ஒட்டுமொத்தமாக இந்த டாக்குமெண்ட் எங்கேருந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு, இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரெண்டாயிரத்தி 2013 நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி என்ன செய்ய யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அப்படியே மறந்திருந்தாலும் நான் ஒரு பேர் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், எட்வர்ட் ஸ்னோடன் அவர்கள். எட்வர்ட் ஸ்னோடன் அவர்கள் 2013 கிட்டத்தட்ட 9,000-10,000 டாக்குமெண்ட்டை இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிட்டேருந்து எடுத்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு கொடுக்குறார். அந்த ஜேர்னலிஸ்ட் இதை நாம் பப்ளிஷ் பண்ணால் பார்த்தாது, டார்க் வெப்லலாம் போட்டு விட்டலான்னு சொல்லி இன்டர்நெட்டில் உலாவ விடுறாங்க. மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு கெட்ட பேரை வாங்கி தருது எட்வர்ட் ஸ்னோடன் அவர்களுடைய இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிகிட்டேருந்து இவ்வளவு டாக்குமெண்ட்டை அவங்களுக்கே தெரியாமல் எப்படி எட்வர்ட் ஸ்னோடன் அவர்கள் எடுத்திருப்பாங்க? இன்றைக்கும் ஒரு $1,000,000 கேள்வி தான். அதே எட்வர்ட் ஸ்னோடன் அவர்களுக்கு, நான் உனக்கு குடியுரிமை தரேன்டா, என் வீட்டுக்கு வந்துடுறா, என் நாட்டுக்கு வந்துடுறான்னு சொல்லி ரஷ்யா அவங்கள உள்ளக்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. 1,000 டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ வந்திருக்கிற இந்த ரஷ்யா உக்ரைன் போரினுடைய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நாம் பார்க்குற மாதிரி ஒரு 3 டாக்குமெண்ட் 5 டாக்குமெண்ட் கிடையாது, 10 அதுவும் கிடையாது, 30 அதிகமான ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து இதனுடைய பயணம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பயணம் எல்லாமே தெரிந்து கொள்ளணும்னா இன்னொரு உலகத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன். அந்த உலகம் என்னவா இருக்கும் தெரியுமா? நிறைய கேமிங் அடிக்டடாக இருக்கக்கூடிய நபர்கள், இல்லாட்டி டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். டார்க் வெப்னா என்ன? Web 3.0 என்ன? இந்த டார்க் வெப்பை பற்றி பெரிய ஒரு சீரீஸே தமிழ் பக்ஷத்தில் இருக்குது. நம்ம போடுற ஒவ்வொரு டாப்பிக்கும் இன்றைக்கி பயனுள்ளதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் நாளடைவில் அதையே நானே ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள், நானும் போய் பார்த்துட்டு வரேன். அந்த டார்க் வெப்னா என்ன, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய டீம் என்ன, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஃபியா கும்பல் என்ன, இதெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ஸோ இந்த டார்க் வெப்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய, இல்லாட்டி பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அனோனிமஸாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேம்லாம் விளையாடுவாங்க. அந்த கேமில் திடீர்னு பார்த்தா 2 குழுக்கள் சண்டை போடுவாங்க. ஆன்லைனில் தான் மைக்கு வழியாக பேசுறது, ஹெட்செட் போட்டால் நமக்கு பேசுறது கேட்கும். டே, நீ சொல்கிறது தப்புடா, அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லைடா, நீ இந்த கேமில் தப்பாக விளையாடுறடா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறான். அங்கேருந்து ஒருத்தன், ஏ கிடையாதுடா, நான் விளையாடுறதாண்டா கேம் சூப்பராக இருக்குது பாரு, இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறான். உனக்கு வேணும்னா இந்த அப்ரூஃபை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியத்தை திருடி, இல்லாட்டி ஏதாவது ஒரு நாட்டினுடைய மிலிட்ரி சீக்ரெட்டை திருடி அதை அந்த கேமுக்கு ப்ரூஃபாக கொண்டு காண்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களை பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இவங்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இல்லை இந்த ஹேக்கிங் தெரிஞ்சு இதில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க நினச்சாங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை ஹேக் பண்ணலாம் இப்படிங்கிற இன்னொரு உலகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த உலகத்துக்கு ஒரு வெப் சர்வர்லாம் தேவை, சர்வர்ஸ்லாம் தேவை பார்த்தீங்களா? இன்றைக்கி சமகாலத்தில் நம்முடைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு சர்வர் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கோட் தான். இந்த டிஸ்கோட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் எனக்கு வேணும்னா நான் ஒரு சர்வரை ரன் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு சர்வரை ஹையர் பண்ணலாம், ஒரு சர்வரை வாடகைக்கு எடுக்கலாம் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யலாம். நானே ஒரு சர்வரை அங்கே பில்ட் பண்ணலாம், டெமோவாக இருக்கக்கூடிய சர்வரை ரன் பண்ணலாம், நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், டாலியாக இருக்கட்டும், மிட்ஜேர்னியாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுடைய சர்வர்ஸை ரன் பண்ணி இந்த இடத்துல உலாவ விட்டுருவாங்க. நாம் டிஸ்கோடுக்குள்ளே போய் பார்த்து நம்முடைய யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நாமளும் ஒரு சர்வரை அக்சஸ் பண்ணலாம், ஒரு யூசரை அக்சஸ் பண்ணலாம், நமக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்கோட்லேருந்து தான் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. டிஸ்கோட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சமகாலத்தை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கீங்க, வயசாயிருச்சுன்னு அர்த்தம்ப்பா, கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வாங்க. சரி,
இந்த டிஸ்கவுட் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு லீக்டு பிளாட்ஃபார்மா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதை யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் DOD தேடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி NSA தேடிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் DOJ அப்படிங்கிறவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க தேடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் இந்த டாக்குமெண்ட்டினுடைய சோர்ஸ் யார், இதை வெளியில் விட்டுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடிட்டுருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதில் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ், மேப்ஸ் இருக்குது, சாட்ஸ் இருக்குது, ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது, அதில் பிளான் இருக்குது, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கான ஸ்லைட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டாக்குமெண்ட். சரி, அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உண்மையானது தானா என்று கேட்டால், இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது உண்மையானது தான். ஆனால் இந்த டாக்குமெண்ட்டில் சில பல இடங்களில் எடிட்டிங் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அவங்க ப்ரூஃபாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய இழப்புகள் என்ன, ரஷ்யா பக்கமாக இருக்கக்கூடிய இழப்புகள் என்ன. இதில் உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய இழப்புகளை நம்ம கவனித்தோம்னா, அந்த டாக்குமெண்ட் ரெண்டு வெர்ஷன் இருக்குது. ஒரு வெர்ஷனில் 16K 16,000 17,500 17.5K அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய இழப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஜிட் அப்படியே திருப்பி போட்டுடுறாங்க. 16K 61K மாற்றிடுறாங்க. 17.5 அப்படிங்கிறத 71.5 மாற்றிடுறாங்க. இதை இப்படி ரிவர்ஸாக ஒரு மிரர் இமேஜாக போடுறதுனால இது ஒரு ஆல்டர் செய்யப்பட்டது தான். யாரோ இதை எடிட் பண்ணியிருக்காங்க, இல்லை இப்படி ஒரு இன்டிஜர் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இது ஆல்டர் பண்ணப்பட்டிருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இப்போ வர நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா, CIA அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, CIA இருந்து வந்த டேட்டா, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிட்டிருந்து வந்த டேட்டா, நேஷனல் ரிகானிசன்ஸ் ஆஃபீஸ். இந்த நேஷனல் ரிகானிசன்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய ஸ்பை சேட்டலைட்லாம் பயன்படுத்தி எடுக்கக்கூடிய டேட்டா, அது இல்லாமல் சீக்ரெட் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை ஓஇன்ட்னு சொல்கிற மாதிரி இந்த சீக்ரெட் இன்டெலிஜென்ஸை சிக்இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட டேட்டா தான் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் நோ FORN நோ ஃபோன் அப்படின்னு சொல்லி சில பல ஏரியாக்கள் உங்களால் பார்க்க முடியும். இங்கே நோ ஃபோன் அப்படின்னா டாப் சீக்ரெட்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே வேல்யூ தான். ஃபாரின் ஏஜென்ட்டுக்கிட்டேயோ ஃபாரின் நாடுகள்கிட்டயோ இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நோ ஃபோன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே இப்போ எங்கெல்லாம் பரவிருச்சு, எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும், ஏன் டிபி ட்ரூப்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா இடத்துக்குமே பரவிருச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த டாக்குமெண்ட் வழியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டா, அதில் சொல்லியிருக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேகனார் குரூப்புக்கும் துருக்கிக்கும் இடையே ஒரு டைஅப் இருந்திருக்கு. துருக்கிட்டேருந்து கொஞ்சம் மிசைல்ஸ் இல்லாட்டி ஏவுகணைகள்லாம் வாங்கிறதுக்கு வேகனார் குரூப் தயாராக இருந்திருக்காங்க. ஒரு நேட்டோ நாடு ரஷ்யாவினுடைய வேகனார் குரூப்புக்கு உதவுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது இந்த டாக்குமெண்ட். இரண்டாவதா சேட்டலைட் இமேஜஸ். அந்த சேட்டலைட் இமேஜஸில் உக்ரைனுடைய பாதிப்புகள் இந்தந்த இடத்துல இருக்குது, உக்ரைனால் ரஷ்யாவினுடைய பாதிப்புகள் இங்கங்கே இருக்குது அப்படிங்கிற இமேஜஸ் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் எக்ஸ் மார்க் இருக்குது, அதில் IT அப்படிங்கிற ஒரு மார்க் இருக்குது, அதில் ஏர் டிஃபென்ஸுக்கான மார்க் இருக்குது, ஆர்டிலரிக்கான மார்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மேப்பை பார்க்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல இப்போ பாக்மத் பகுதியில் 4 எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லேண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க அழிக்கப்பட்டிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு LT அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ ராணுவ குறியீடுகளால் அடையாளப்படுத்தப்பட்ட நிறைய மேப்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அடுத்ததா அமெரிக்காவினுடைய JDAM அப்படிங்கிற ஒரு குண்டு உக்ரைனில் தோல்வி அடைஞ்சிருச்சு, அதற்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத விலாவரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஹைமார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் எப்படி உக்ரைனில் பயன்படுத்தப்படுது, எவ்வளவு செக்மெண்ட்ஸ், எவ்வளோ ரூபா நம்ம கடன் கொடுத்துருக்கோம், எவ்வளவு ராணுவ வீரர்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ராணுவ வீரர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க, 70,000 ராணுவ வீரர்களுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கான ட்ரைனிங் கோர்சஸ் என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மெட்டீரியல் என்ன, இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் இருந்திருக்கு. அடுத்ததா சவுத் கொரியாவை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான். சவுத் கொரியா எனக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை கொடுக்க ஹெசிடேட் பண்ணியிருக்காங்க, நான் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லாட்டி மியூனிஷன்ஸ், ஷெல்ஸாக இருக்கட்டும், ஆர்டிலரி ஷெல்ஸாக இருக்கட்டும், குண்டுகளாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ஷெல்ஸை நாங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி சவுத் கொரியா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை ஹெசிடேட் பண்ணியிருக்காங்க மார்ச் மாதங்களில்.
எதுக்கானா நம்ம கொடுக்கக்கூடிய ஷெல்ஸ் உக்ரைன்லே தீர்ந்துடும், நமக்கு திரும்ப கிடைக்காது. இப்போ லெண்டு தான் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு, ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சவுத் கொரியாவினுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கு, நாம் கொடுத்துட்டோம்னா அது திருப்பி கிடைக்காது, அவங்க அழிச்சிருவாங்க, உக்ரைன் பயன்படுத்திடுவாங்கன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கொடுக்க சவுத் கொரியா முரண்பட்டிருக்கிறது. அந்த டாக்குமெண்ட்டும் இங்கே டாக்குமெண்டேஷன் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா சிகண்ட் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த சீக்ரெட் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒட்டு கேட்பாங்க, உளவாளிகளை வச்சு ஏதாவது வேவு பார்ப்பாங்க, நிறைய எலக்ட்ரானிக் மெயில்ஸ்லாம் இமெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க ஹேக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது வேக்னார் குரூப்பினுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், வேக்னார் குரூப் பேசினது, இதை பேஸ் பண்ணி ரிக்ரூட்மெண்ட்டுக்கு தயாராக இருக்காங்க வேக்னார் குரூப் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக மிட் மே, ஏப்ரல் நடந்துட்டுருக்கு, மே மாதத்துக்கு பாதியிலேயே ரஷ்யாவினுடைய படைக்கு பெரும் சக்ஸஸும் உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமலாகும், கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க, உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது உக்ரைனுக்குள்ளே ஒரு ஆயுதமோ இல்லாட்டி ஒரு ஏர்கிராஃப்டோ மிசைல்ஸ் ஏதாவது அவங்களுடைய வான்பரப்பில் பறந்து உக்ரைனுக்குள்ளே வரப்போகுதுன்னா அதை தடுத்து அழிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட S-300 அப்படிங்கிறதும் இருக்குது, SA-11 கேட் ஃப்ளை சிஸ்டம் அப்படிங்கிறதும் இருக்குது. இவங்க இந்த இரண்டு மிசைல் சிஸ்டம் தான் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் 85% இதுக்கான மியூனிஷன்ஸ் பேலோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ அறவே அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உக்ரைனால் கவுண்டர் ஆஃபென்சிவ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும், எகிப்த் 40,000 ராக்கெட்டை ரஷ்யாவுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதை எகிப்த் இன்னைக்கு மறுத்திருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ல அது பதிவு பண்ணியிருக்காங்க. செர்பியா உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக சில பல வேலைகளில் ரஷ்யா கூட சேர்ந்து ரகசியமாக அவங்களுடைய காய்களை நகர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருந்து அவங்க அமெரிக்காவுக்கு உதவி இருக்காங்க, இந்த ஹங்கேரியுடைய பிரைம் மினிஸ்டருடைய பார்ட்டிக்கு அமெரிக்க அரசாங்கம் உதவி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் யூகேனுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ், நேட்டோ படைகளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஒரு 50 மேற்பட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைன் மண்ணுக்குள்ளே இப்போதும் இருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவலும் இந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இஸ்ரேலினுடைய ஸ்பை ஏஜென்சி மொசாட் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டுக்கு காரணம் அவங்க தான், அவங்களும் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த டாக்குமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரஷ்யா கூட சேர்ந்து உளவு வேலைகளில் ஈடுபடுறதுக்கு நான் தயார், உனக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி தர்றதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளும் பேசி கொண்டார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட் வழியாக வெளியில் வந்திருக்குன்னு சொல்லி இதுவரையிலும் எல்லா இடங்களிலும் பரவப்பட்ட செய்திகள் தான். இதுக்கு மேலே இன்னும் பல டாக்குமெண்ட்ஸ் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொன்னேன் இது 30+ அதிகமான டாக்குமெண்ட்ஸை உள்ளடக்கிய ஒரு டாக்குமெண்ட் லீக்னு. இது எப்படி உனக்கு தெரியும் விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக நம்ம டிஸ்கோர்டுக்கு போக போகிறோம். வாவ் மாவோ அப்படிங்கிறது தான் அந்த டிஸ்கோர்டு செர்வர்னுடைய பெயர். வாவ் மாவோ அப்படிங்கிற இந்த செர்வர்லேருந்து தான் இந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செர்வரை யார் ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு ஃபேண்டம் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் இந்த வாவ் மாவோ அப்படிங்கிற செர்வரை நடத்தியிருக்காங்க. அந்த வாவ் மாவோனுடைய அட்மின் ட்விட்டரில் வந்து திடீர்னு ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த டாக்குமெண்ட் நான் 10 தான் ரிலீஸ் பண்ணேன், இந்த டாக்குமெண்ட்டை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு செர்வரில் இதை படித்தேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த செர்வர்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி தேடி போனோம்னா அது ஒரு கேமிங் செர்வர், மைன்கிராஃப்ட் எர்த் மேப் அப்படிங்கிறதா அந்த டிஸ்கோர்டு செர்வர்னுடைய பெயர். மைன்கிராஃப்ட் எர்த் மேப் அப்படிங்கிற இந்த செர்வரில் மார்ச் 4 இந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செர்வரில் அதில் நடந்திருக்கிற விஷயங்கள் பேச்சு அந்த சேட்டில் நம்ம பார்த்தோம்னா, இதோ நான் சொல்கிறதுக்கான ஆதாரம் இந்த இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன போட்டிருக்கான், ஒரு 10-20 இமேஜஸை தூக்கி போட்டிருக்கான், அப்லோட் பண்ணியிருக்கான். அந்த இமேஜஸ் எல்லாமே இந்த லீக்டு டாக்குமெண்ட். ஸோ இந்த மைன்கிராஃப்ட் எர்த் மேப் அப்படிங்கிற இந்த செர்வரில் வந்த டாக்குமெண்ட்டில் 10 தான் எடுத்து ஓவமாவோ அப்படிங்கிற அவங்களுடைய செர்வரில் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அதாவது இதெல்லாம் மார்ச் 7 நடக்குதா, ஏப்ரல் 7 மறுபடியும் இந்த டாக்குமெண்ட் சர்க்குலேட் ஆகிருக்கு டிஸ்கோர்ட் சர்வர்ஸ்க்குள்ள. இப்படி சர்க்குலேட் ஆனதை ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்க்குறாரு, அப்படி பார்த்த பிறகு தான் இது ஊடகத்துக்கு வந்திருக்கு. ஊடகத்தில் வந்த கையோடியே இது எங்கேயும் போயிடுச்சு, டெலகிராம் குரூப்புக்கு போயிடுச்சு, அதாவது ரஷ்யாவினுடைய டெலகிராம் குரூப்புக்கெலாம் போயிடுச்சு, 4chan அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கெலாம் போயிடுச்சு. ஒட்டுமொத்தமான டாக்குமெண்ட்டும் இப்போ யார் கையில் இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக இப்போ நியூயார்க் டைம்ஸ்லலாம் வந்திருந்த அந்த டாக்குமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டாங்க அமெரிக்க அரசாங்கம், ஏன்னா இதை டிலீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக இருக்காங்க.
சரிப்பா, இந்த டாக்குமெண்ட் உண்மையிலேயே அமெரிக்கா தான் வெளியிட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது ஷுர் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்டை ரஷ்யா தான் வெளியிட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஷுர் கிடையாது. ஆனால் அமெரிக்கா இதை தேடிட்டுருக்காங்க, அவங்க வேணும்னே இதை லீக் பண்ணிட்டாங்களா இல்லை யாராவது திருடி இதை லீக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா சிஐஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ரஷ்யாவை நம்ப வைப்பதற்காக இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சிஐஏ ஏமாற்றி யாராவது லீக் பண்ணியிருக்கலாம், ரஷ்யா இதில் சில பல எடிட்டிங் வேலையை செஞ்சுருக்கலாம், பலவிதமான யூகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் தெளிவு பெற ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கு, டாக்குமெண்ட்டில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு, அந்த டாக்குமெண்ட்டுடைய விவரங்கள் என்ன, அந்த டாக்குமெண்ட் வழியாக கிடைத்த தகவல் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த டீட்டெயில்ஸ் வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் தான் இதை கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா லைக் ப்ளஸ் கமெண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஹாப்பி என்னாச்சு. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.